எத்தனை வாட்டிமா வந்து போயின்னு இருப்பேன் நானு, 5 மாசமாவா கேட்டு இருப்பாங்க வாடகை. அதுக்காக விட்டு வச்சிருக்கிறேன், வாடகை கொடுக்காதே, உனக்கு ஊட்ட விட்டு வச்சிருக்கிறேன் நானு. அம்மா அவர் உடம்பு சரியில்லாத 5 மாசமா படுத்துன்னே இருக்காரு, வேலைக்கும் போல, குழந்தைக்கு பால் வாங்கிறது கூட காசு இல்லாத. உங்க பாப்பாவுக்கு பால் வாங்க, பால் பவுடர் வாங்க, பால் வாங்கலாம் காசு. ஆமா பால் பவுடர் இல்ல, நீ அது கூட இல்ல கலேஜ். அதுதான் நான் இந்த மெட்டி எப்படியோ ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, நான் அதை வச்சு பாப்பாக்கு பால் முன்னாடி தாலி வச்சுதான் நம்ம ரேஷன் மதிக சாமானே வாங்கணும். இந்த வாட்டி நம்ம மெட்டி இருக்குதுல அதை வச்சுக்கலாம். நீ எங்கன்னா வேலைக்கு போனா எனக்கு சம்பாரிச்சு வாங்கி கொடுக்க போற, அதுல என்ன ஆகுது எனக்கு அதை பத்தியில என் நகை வேணாம், நீ எனக்கு இருந்தா போதும். வீட்டு வாடகை விட்டா வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்குவாங்கன்னு பார்த்தா வீட்டு வாசலை எப்படி வச்சுக்கிறா பாரு, என் வீடு எப்படி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வரும், எப்படி லட்சுமி வந்து சேரும், யாரு வாடகை விட்டா இப்படியா வச்சுப்பாங்க. வாங்கம்மா. என்னம்மா வாங்கம்மா, எத்தனை மாசம் ஆகுது வாடகை கொடுத்து, இதோ அதோ இதோ அதோன்னு இசுகடிச்சுன்னு இருக்கிறேன். நீ அவருக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனாலதான். அதுக்கு நீ எத்தனை மாசமா பொத்துன்னு போவோம் நாங்களாம், 1 மாசமா 2 மாசமா 5 மாசம் ஆகுது. உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல சின்ன குழந்தை வச்சுக்கணும், பச்சை குழந்தை, அதை விட்டுட்டு எப்படி வேலைக்கு போறது? அதுக்கு நீ எத்தனை வாட்டிமா வந்து போயின்னு இருப்பேன் நானு, 5 மாசமாவா கேட்டு இருப்பாங்க வாடகை. அதுக்காக விட்டு வச்சிருக்கிறேன், வாடகை கொடுக்காதே, உனக்கு ஊட்ட விட்டு வச்சிருக்கிறேன் நானு. இல்லாதப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு கம்மியா வாடகை குடுத்து வச்சுக்கிறேன், அது கூட உன்னால குடுக்க முடியலன்னா நான் என்ன பண்றது சொல்லு. சரிம்மா, நான் இந்த மாசம் வேலைக்கு போலாம்னு போயிட்டு வந்து குத்துறேன். இதே மாதிரிதான் சொல்லி நிக்கிறேன், நீ 5 மாசமா இதே மாதிரிதான் சொல்லி நிக்கிறேன். நீ இந்த வாட்டி குத்துறமா, மன்னிச்சிருமா, என்ன அவருக்கு உடம்பு சரியில்லை, என்னால போக முடியல, இல்லைன்னா நான் போயிருக்கோமா. பாத்ரூம்ல பாத்ரூம் கொஞ்சம் கட்டி கொடுக்கணும், அது ஒண்ணுதான் குறைச்சலாகுது. பாத்ரூம் ஒண்ணு கட்டி கொடுக்கறதுதான் குறைச்சலாகுதுன்னா குழந்தைக்கு பசி எடுக்குதாம்மா, கஞ்சி காய்ச்சிக்கிறோம். ஈர ஆயாண்ட பேசிட்டு போலாம். யாருக்கு யாரா இதெல்லாம் நைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா துட்ட கொடுக்கறது தப்பாரு. ஆயா அது என் பேத்தி பேரன் வீட்டுல இருக்குது, நீங்க இதெல்லாம் 2 மாசம் முதல்ல காசை வையங்க, காலி பண்றத பாரு. அடுத்த வாட்டி வருவேன், வாடகை ரெடியா எடுத்து வை, இல்லன்னா வீட்டை காலி பண்ணு. இருங்கம்மா, தண்ணி நான் குடிச்சு. யார் தண்ணி வாங்கி குடிப்பாங்க வேலையை பாரு. அடுத்த வாட்டி வரும்போது காசு ரெடியா இருக்கணும் என்கிட்ட, அவ்வளவுதான். நம்ம நிலைமை தான் எப்படிக்குது, வாடகை வீட்டுல இருந்தா இப்படிதான் நிலைமை. நிச்சயமா போலாம், உள்ள போலாம். அப்பா அப்பா வெண்ணி வீட்டுல வந்து உக்கர வைக்கலாமா, காத்தார வா. என்ன போ சாப்பிட்டீங்க? சாப்பிட்டாலா தேவி குழந்தை? இல்ல கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டதான். கஞ்சி சாப்பாடா? கஞ்சி பூவா தான் ஊட்டினா. பருப்பு இல்ல, காலி ஆயிடுச்சு, எதுவுமே இல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்பதானே ரேஷன்ல போட்டாங்க, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. 1 மாசம் ஆயிடுச்சு இல்ல, அதனால ஆயிடுச்சு. இப்ப இந்த மாசம் தான் போடுவாங்க. சுத்தமா பருப்பு இல்லையா? சுத்தமா இல்ல, இல்ல பருப்பு பூ ஊட்டி இருக்கேன் பாப்பாவுக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க. எறும்பு பொருமா, இங்க பொருமா, எறும்பு பொருமா. அப்பா மேல அடி, அடி பொருமா தாங்க. அங்க மீன் வருதா? மீன் வருதா? சரி அப்பா இங்க பாரு. என்னண்ணா கஞ்சியா சாப்பிட்ட? கஞ்சியா சாப்பிட்ட? அப்பா நம்ம கேக்குது போறாங்க பாரு. நான் இங்க பாறேன், இங்க பாறேன். அப்பா அம்மா பாட்டு வைக்கலாமா? பாட்டு வைக்கலாமா? வா வா. அப்பா நீ கஞ்சி சாதம் சாப்பிட்டியா? பருப்பு சாதம் சாப்பிடலையா தங்கண்ணு? ஐயோ சரி. பருப்பு பூவா வேணுமா? பருப்பு பூவா? கஞ்சி பூவா வேணாவா? சரி இங்க பாருங்க, இங்க பாருங்க அப்பா பாருங்க. அப்பா இங்க சியா வேணுமா? சியா வேணுமா? சியா வேணுமா? உனக்கு கறிபூவா வேணுமா? கறிபூ வாங்கி தட்டா? கறிபூ வாங்கி தட்டா? நானா உனக்கு பொம்மைனா வேணும், பொம்மைனா வேணும் உனக்கு. இங்க பாரு அப்பா பாரு, இங்க பாரு அப்பா பாரு. என்ன நீ நேரத்துக்கு இது நிற்க? என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? வாடகை இல்லமா, ஒரு 5 மாசம் வீட்டுலதான் இருக்காரு, அவர்கிட்ட காசு எதுவுமே இல்ல, உடம்பு சரியில்லாத இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அது விளையாண்டு இருக்கா? சொல்லு. அங்க விளையாண்டு அது 5 மாசம் ஆகுது, இன்னும் வாடகை தரலன்னு கேட்டாங்க. நான் இல்லைம்மா கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு காலி பண்ண நான் வீடு விற்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் பண்ணுவேன்.
நீ வாடகை கொடுக்கல, உங்க வீடு பாத்ரூம் இருந்தா ஒரு கேடா, வாடகை கொடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டினாங்கப்பா. சாதுக்குள்ள நான் கம்முன்னுட்டேன். என்னாச்சு வேற என்ன? சரி விடு அழுவாது, வேற என்ன சொன்னாங்க? பாப்பா வந்து இல்லை, அவங்கள ஆயான்னு கூப்பிட்டா, அவங்கள பார்த்து சிரிச்சா. நான் என்ன சொன்னேன், ஆயாக்கு ஆயாக்கு பாய் சொல்ல ஆயாக்கு மட்டும் இது என்ன என்ன பேரன் பேத்தியா? இல்லை உன் குழந்தை தானே என்ன பேத்தி, உன் குழந்தைய என்ன ஆயான்னு கூப்பிடணும். உங்கள் மாதிரி கேவலமாக கேட்டுக்கிட்டேன். வந்து பணக்கார இது அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்களாம் பணக்காரங்க. நம்மக்கிட்ட வந்து காசே வராதா? நம்ம வந்து நல்லாவே மாட்டோமா? நம்ம இப்படியே தான் இருக்குமா ஏழையாவே? நம்ம வாடகை வீட்லயே தான் இருக்கோமா? நம்மளுக்கும் கடவுள் ஒரு நல்ல நிலைமை கொடுக்க மாட்டாங்க? கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்ம அப்பா அம்மா பண்ண இது அவங்க அவங்க வசதியா இருந்தா நம்ம வசதியா இருந்திருப்போம். எங்க அப்பா அம்மாவும் அப்படி இருக்காங்க, உங்க அப்பா அம்மாவும் அப்படி இருக்காங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம தலையைக்கு எப்போ நம்மளுக்கு நல்ல நேரம் வருமோ நம்மளுக்கே தெரியல. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்து அதுவும் நம்ம கூட கஷ்டப்படுறது கூட, நம்ம கஷ்டத்தெல்லாம் நம்ம குழந்தைங்க மேலே சொல்லக்கூடாது. சரிப்பா, என் காலில் மெட்டி இருக்குது, அது எத்தனை போய் விற்றுட்டு நம்ம எதனா வாங்கிக்கலாமா? பாப்பாக்கு பருப்பு வேற இல்லை செய்யறது. முதல் முறையாக அவனுக்கு போட்டதே அதுதான், அதுவே வச்சு தாலியும் இல்லை, தாலியும் வச்சாச்சு நம்ம. சரி இதுவும் இருக்குது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் காசு தானே ஏற்பாடு பண்ண வேணாப்பா. நீங்கள் அதுகிட்டையும் கேட்க தேவையில்ல, விடுங்க. நான் ஒரு நகை இருந்தால் என்னத்துக்கு வச்சு நம்ம கஷ்டத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு தான். உங்கள் பாப்பாவுக்கு பால் வாங்க, பால் பவுட்ரு வாங்க, பால் வாங்கலாம் காசு. ஆமாம், பால் பவுட்ரு இல்லை நீ அது கூட இல்லை கலேஜ். அதுதான் நான் இந்த மெட்டி எப்படியோ ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, நான் அது வச்சு பாப்பாவுக்கு பால் பவுட்ரு. இல்லை வேணாம், நான் உனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ நீ எங்கன்னா வேலைக்கு போனா எனக்கு சம்பாதிச்சு வாங்கி கொடுக்க போற, அதுல என்னாகுது எனக்கு அதை பத்தியில நகை வேணாம். நீ எனக்கு இருந்தா போதும், நீயும் பாப்பாவும் எனக்கு இருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே தேவை. நம்ம இப்படி இருந்தாலும் சந்தோஷமா தானே இருக்கிறோம், அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம சந்தோஷமா தானே இருக்கிறோம். எந்த ஒரு இது சண்டை சாடி இல்லாத அதுவே போதும் எனக்கு. நீங்க ஒண்டியும் பாப்பா ஒண்டி எனக்கு நானே கேக்குறேன். நான் அவசரம் பண்ணிட்டேன். நான் என்ன, நம்மளுக்கு இந்த வீடே நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கு. நம்ம இந்த வீடு விட்டா நம்ம ரோட்ல தான் நிக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் நான் போயிட்டு அவங்க காலில் கையில விழுந்தோம்னா பேசிட்டு வரேன். அவங்க வீட்டு அப்படியே போயிட்டு சார் நானும் பேசுறேன். நீ கொஞ்சம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிப்பா. சரி உள்ள இட்டுன்னு போயிட்டோமா? உங்களை பாப்பா அவங்க போய் காத்து விட்டோமா? நல்லா இருக்கு. சரி நான் போய் பாப்பாவை பாத்துக்கிறேன்.